கிராம்ஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு சட்னி. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ நம்ம பூண்டு சட்னி செய்யிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் மூணு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். இது பூண்டு வந்து குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். இது ஏன்னா இது நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இது கெட்டு போகாது சீக்கிரத்தில். அதனால இது நான் வந்து கொஞ்சம் நிறையவே குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 15 நம்பர் எடுத்திருக்கேன். இது ஏன் வேணால் உங்களுக்கு காரம் நாங்கள் அதிகமாக சேர்க்கறதுனால இது எடுத்திருக்கேன். காரம் தேவைப்படாதவங்க, ரொம்ப சாப்பிடாதவங்க இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கலருக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான காரம் இருக்கும். மூணாவது உப்பு வந்து தேவையான அளவு. இதில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எவ்வளோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு சட்னி ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாங்க. நாங்கள் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் நாங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ பூண்டு பாருங்கள், நான் அந்த மிக்சியில் போட்டுட்டேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் இதை விட அதிகமாக, எப்போவும் நார்மலாக போகிறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, இதை மிக்சியில் நம்ம அரைக்க வேண்டியது தான். இப்போது நான் வந்து தண்ணி ஊற்றி இந்த லெவலுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் எந்த இதுக்கு அரைச்சிருக்கேன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த லெவலில் இருக்குது. இதே அம்மியில் அரைக்கிறவங்க இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கூட ஊற்றி அரைக்கலாம். நம்ம வந்து இது மிக்சிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி தான் அரைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ இதை அப்படியே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சும் வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதில் நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி சாப்பிட்றதாங்க நல்லது. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். செம்மையா இருக்குங்க. நான் செஞ்சேன்றதுக்காக சொல்லலைங்க, நிஜமாலுமே நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. கன்ஃபார்மா இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. மறக்காம இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபிராமி லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.